அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதில் நம்ம கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்குன்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த கேண்டில்ஸ்டிக்கை லேர்ன் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா புல்லிஷ் பேட்டர்னாக இருந்தால் மார்க்கெட் மேலே போகும், பேரிஷ் பேட்டர்னாக இருந்தால் மார்க்கெட் கீழே வரும். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன் எடுத்துக்குவோம். ஸோ இப்போது ஹேமர் பேட்டர்ன் வந்தால் மார்க்கெட் மேலே ஏறும், ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் வந்தால் மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ இப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத வந்து யாருமே லேர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கேண்டில்ஸ்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கற்றுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப கேண்டில்ஸ்டிக்கை பற்றின தெளிவான புரிதல் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேண்டில்ஸ்டிக்கை எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேண்டில்ஸ்டிக்கோட பேசிக்லேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேண்டில்ஸ்டிக்கை வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ முதலாவது நம்ம கேண்டில்ஸ்டிக்கோட பேசிக்கை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு கேண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கான ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படிங்கிற நான்கு விலைகளை கொண்டு வந்து உருவாகக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அது என்ன அந்த நான்கு விலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, உதாரணத்திற்கு டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரு டே கேண்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு காலையில் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும், ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இறுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸில் வந்து முடிவடைஞ்சிருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் இந்த ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதுங்க இல்லையா? ஸோ இதற்கு இடைப்பட்ட டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு, அதாவது அதிகபட்ச விலையாக ஒரு விலை போயிருக்கும், அதே மாதிரி குறைந்தபட்ச விலையாக ஒரு விலைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த அதிகபட்ச விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரைஸ்ன்ட்டும், மார்க்கெட் போன குறைந்தபட்ச விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரைஸ்ன்ட்டும் அழைப்பாங்க. ஓகேங்களா? இந்த டைம் ஃப்ரேம்னா என்ன? ஸோ இந்த டைம் ஃப்ரேம் கான்செப்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு கேண்டில் அப்படிங்கிறது மொத்தம் நான்கு வகையான விலைகளை கொண்டு உருவாகுது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் கேண்டில் அப்படின்ட்டும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பியர் கேண்டில் அப்படின்ட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த புல் கேண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ்னஸை குறிக்குது. அதே மாதிரி பியர் கேண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட்டோட நெகட்டிவாக குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நமக்கு மொத்தம் இரண்டு வகையான கேண்டில் இருக்குது. ஸோ இந்த புல் கேண்டில் வந்து கிரீன் கலரில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த பியர் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதனுடைய கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சார்ட்டிங் சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சார்ட்டிங் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு தேவையான கலரில் இந்த புல் கேண்டிலுக்கும் பியர் கேண்டிலுக்கும் வந்து கலர் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் அண்ட் ரெட் கேண்டிலை வச்சு தான் புல் அண்ட் பியர் கேண்டிலை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நான்கு வகையான ப்ரைஸை கொண்டு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம புல்லிஷ் கேண்டிலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனான விலை இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ஓப்பனான விலைக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு புல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த புல் கேண்டில் நம்ம மூணு பார்ட்ஸாக வந்து பிரிக்கலாம். ஸோ அது என்னென்ன பார்ட்ஸ் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பாடி இல்லைன்னா ரியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு பாடி ஒன்று இருக்குங்க இல்லையா? ஸோ கேண்டில் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பாடி இல்லைன்னா மெயின் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரியல் பாடியை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து க்ரீன் கலரில் வந்து இந்த ரியல் பாடி வந்து ஃபார்ம் ஆகும்.
அதுக்கடுத்து இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இருக்குங்க இல்லையா இந்த ஷேடோன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஷேடோ இல்லைன்னா டெய்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹை ப்ரைஸ் அதாவது மேலே இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து அப்பர் ஷேடோ அப்படின்ட்டும், கீழே இருந்தால் இதை வந்து லோயர் ஷேடோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பியர் கேண்டிலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பியர் கேண்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூன்று வகையான பார்ட்ஸை கொண்டு உருவாக்கப்படுகிறது தான். ஸோ இந்த பியர் கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓப்பன் ப்ரைஸ் இருக்குங்க இல்லையா, ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே வந்து க்ளோஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம பியர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெட் கலரில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புல் கேண்டிலில் பார்த்த மாதிரியே இதுலேயும் அப்பர் ஷேடோ அண்ட் லோயர் ஷேடோ இருக்குது. ஸோ ஹை ப்ரைஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்ம் பண்ணுற இந்த ஷேடோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் ஷேடோவும், லோ ப்ரைஸை ஃபார்ம் பண்ணுற ஷேடோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் ஷேடோவும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம கேண்டில்ஸை வந்து மொத்தம் மூன்று பார்ட்ஸாக வந்து பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு பார்ட்ஸுமே வந்து நமக்கு முக்கியமானது தான். ஸோ இந்த மூணு பார்ட்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு கேண்டிலை அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டோரியை வந்து சொல்ல வருது. ஸோ அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சைக்காலஜிக்கலாக ஒரு கேண்டிலை வந்து ஈஸியாக ரீட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம புல்லிஷ் கேண்டில் எடுத்துக்குவோம். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் புல்லோட பவர் என்ன இருக்குது, பியரோட பவர் என்ன இருக்குது, ஸோ இது யார் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் கேண்டிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புல் கேண்டிலுங்கிறது என்ன, ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே வந்து க்ளோஸ் ப்ரைஸ் இருந்தால் இது வந்து புல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரியல் பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பனும் க்ளோஸும் சேர்ந்து நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு ரியல் பாடி வந்து ஃபார்ம் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ இதில் புல்லோட பவர் என்ன, பியரோட பவர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ காலையில் வந்து கேண்டில் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் லோவாக இறங்கிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதற்கு மேலே என்னாச்சு அப்படின்னா இதுக்கு மேலே மார்க்கெட்டை புல் வந்து கீழே இறங்க விடலை. ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட்டை எகைன் வந்து மேலே எழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ மேலே எழுத்துட்டு போயிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஸோ மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஹை ப்ரைஸுக்கு வந்து போயிருக்கு. ஸோ இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ என்னாச்சுன்னா இந்த ப்ரைஸுக்கு மேலே பியர் வந்து விடலை. ஓகேங்களா? ஸோ பியர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டை மறுபடியும் எகைன் கீழே கொண்டு வந்துட்டு இந்த ஏரியாவில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே பியர்னால மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ண முடியல. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம புல் அண்ட் பியரோட பவர் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சிலிருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த லோவிலிருந்து க்ளோஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லோட கண்ட்ரோல் இருக்கு, அதாவது இந்த கேண்டில். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த ஹை ப்ரைஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த ஹை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியரோட பவர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கேண்டில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கேண்டில்ல ஆதிக்கம் யார் வந்து செலுத்துறா, புல்லோட பவர் தான் வந்து அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது, ஸோ மார்க்கெட்டில் இப்போ புல்லோட பவர் அதிகமாக இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ணுறது. ஸோ இதான் வந்து சிம்பிளாக கேண்டில் ஸ்டிக்கை வந்து ரீட் பண்ணுறது. ஸோ அடுத்து நம்ம பியர் கேண்டிலை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். இந்த பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஓப்பன் ப்ரைஸ் கீழே வந்து க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு ஒரு ரெட் கலர் பாடி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதை நம்ம பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கேண்டிலில் நம்ம புல்லோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கா, பியரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது காலையில் மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஹை ப்ரைஸ் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் ஹை ப்ரைஸ் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பியர் வந்து ப்ரைஸை அதுக்கு மேலே கொண்டு போக விடலை. ஸோ எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கிருந்து இறங்க ஆரம்பிச்சுட்டு, ஸோ மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கிட்டே வருது. ஸோ இறங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு லோ வேல்யூ வந்து கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த லோ வேல்யூ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா புல் வந்து என்டர் ஆகுறாங்க. இதுக்கு கீழே வந்து மார்க்கெட்டை கீழே இறங்க விடலை. ஸோ அதனால் எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கேண்டில் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லோவிலிருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லோட ஆதிக்கம் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸோட ஆதிக்கம், புல்லுங்கிறது யாரு, பையர்ஸ். அதே மாதிரி பியருங்கிறது யாரு, செல்லர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த க்ளோஸ்லேருந்து இந்த ஹை இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த ஹையை அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் பியரோட ஆதிக்கம், இந்த க்ளோஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பியரோட ஆதிக்கம் தான் இருக்குது. ஸோ அப்போது இங்கே பியர்ஸோட ஆதிக்கம், இங்கே புல்லோட ஆதிக்கம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள்.
சோ இதனுடைய ரேஞ்ச் அதிகமா இருக்கா இல்ல பியரோட ரேஞ்ச் அதிகமா இருக்கா, புல்லோட ரேஞ்ச் அதிகமா இருக்கா இல்ல பியரோட ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கா? சோ இந்த கேண்டிலை பொறுத்த அளவுக்கு நமக்கு பியரோட ரேஞ்ச் தான் வந்து அதிகமா இருக்கு. சோ அப்போ இந்த கேண்டில யார் வின் பண்ணா? பியர் தான் வின் பண்ணாங்க. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் இந்த கேண்டிலில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் பீரோட ஆதிக்கம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கேண்டில் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேண்டில் ஸ்டிக்கோட பேசிக் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக்கை நம்ம எப்படி பேசிக்காக ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கேண்டில் ஸ்டிக்கை எப்படி நம்ம ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்னும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான மூணு டைப் ஆஃப் கேண்டில் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கேண்டிலில் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கேண்டிலை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் சைஸ்டு கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா இன்டிசிசிவ்னஸ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேண்டிலோட ரியல் பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும், இல்லைனா ஒரு சில சமயங்கள் வந்து ரியல் பாடியே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கேண்டிலில் வந்து நம்ம டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கேண்டிலை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிலை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் எப்படி நம்ம ட்ரேட் செட்டப் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கேண்டிலை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கேண்டில் வந்து இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் இருந்தால் இது ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாடி வந்து சின்னதாக இருக்குங்காட்டி இதில் நம்ம புல்லிஷ் பேரிஷ் அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்கு வைக்க தேவையில்லை. ஸோ அந்த கேண்டிலோட ரியல் பாடியோட சைஸை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பவர் வந்து இருக்கும். புல்லோட பவராக இருந்தாலும் சரி, பியரோட பவராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து ஒரு நியூட்ரலாக தான் இதை வந்து கருதப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த டவுஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் கீழே போயிருக்கு. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் என்டர் ஆகிட்டு ப்ரைஸை இதுக்கு கீழே போக விடலை. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகைன் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மேலே ஏறிட்டு இது வரைக்கும் ஒரு ஹை போயிருக்கு. ஸோ இந்த ஹைக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் வந்து விடலை. ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் மறுபடியும் எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் வந்து கீழே இறக்கிட்டு வராங்க. ஸோ இறக்கிட்டு வந்து இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது சின்னதாக ஒரு ரியல் பாடி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் புல் பவர் என்ன இருக்குது, பியர் பவர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த கேண்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போது இந்த ஹையிலிருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, பியரோட கண்ட்ரோலில் இருக்குது மார்க்கெட். ஸோ அதே மாதிரி இந்த க்ளோஸ்லேருந்து இந்த லோ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது புல் கண்ட்ரோலில் இருக்குது, இது பியர் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்போது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் பவர் தான். ஓகேங்களா? புல்லோட பவரும் பியரோட பவரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு நியூட்ரல் கேண்டிலாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு டவுஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு அதே இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால் ரியல் பாடி வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அப்பர் ஷேடோ லோயர் ஷேடோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஒரு நியூட்ரல் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா இந்த நியூட்ரல் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு வகையில் நம்ம இந்த நியூட்ரல் பேட்டர்னை வந்து ட்ரேட் பண்ண முடியும். இது வந்து ட்ரெண்டு கண்டினியூஷன் பேட்டர்னாகவும் பயன்படுத்தலாம், ட்ரெண்டு ரிவர்சல் பேட்டர்னாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதனுடைய ப்ரியர் ட்ரெண்டு வந்து பார்க்கணும். அதாவது அது எந்த லொக்கேஷனில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து ப்ரியர் ட்ரெண்டு வந்து பார்க்கணும். ஸோ ப்ரியர் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த பேட்டர்ன் நமக்கு அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் இது வரைக்கும் புல்லோட கண்ட்ரோலில் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு நியூட்ரல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த ஏரியாவில் புல்லோட பலமும் பியரோட பலமும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் எப்படி வேணாலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுஜியோட லோவை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் பியரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் இருக்கிற ட்ரெண்டே வந்து கன்னியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போது இந்த சார்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நமக்கு டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது, இந்த ஏரியாவில் பையரோட பலமும் செல்லரோட பலமும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லோட கண்ட்ரோலுக்கு போகுதா பியரோட கண்ட்ரோலுக்கு போகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸோ மார்க்கெட் வந்து பியரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு
ஸோ மார்க்கெட் வந்து எப்போ இந்த கேண்டில் கீழே வந்து ஓப்பன் ஆகுதோ அந்த ஏரியாவில் வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ அப்படி இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து இது வரைக்கும் கீழே தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த அதாவது ட்ரெண்ட் ரிவர்சலில் இதை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஹை ப்ரைஸ் இருக்குங்க இல்லையா, இந்த ஹை ப்ரைஸை வந்து ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டார்கெட். ஸோ எந்த ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னுமே நமக்கு டார்கெட் வந்து தராது, என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் நமக்கு ரெசிஸ்டன்ட்லையோ இல்லை ரெசிஸ்டண்ட்டுக்கு பக்கத்துலையோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா. ஸோ அதுக்கடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகாது, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஒன்று அப் ட்ரெண்டில் இருக்கலாம் இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னாக இருந்தாலும் ஒர்க் ஆகும், சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. இந்த டோஜி வந்து டவுன் ட்ரெண்டில் வந்தால் நம்ம எப்படி இந்த டோஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு பேட்டர்னுமே மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆனோனையும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரிய ட்ரெண்டு வந்து பார்த்துருங்க. ப்ரிய ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுஜி வந்துச்சு அப்படின்னா இந்த டவுஜி அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது, இந்த ஏரியாவில் பையரோட பலமும் செல்லரோட பலமும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் வந்து மார்க்கெட் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இது இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் வந்து நமக்கு டோஜி வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோஜியோட ஹை ப்ரைஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ புல் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லோட கண்ட்ரோலுக்கு போக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோஜியோட லோ ப்ரைஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து பியரோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பியர் வந்து வின் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது மாதிரி இந்த டோஜி பேட்டர்னை நாம் ட்ரெண்டு கண்டினியூஷனாகவும் யூஸ் பண்ணலாம், ட்ரெண்ட் ரிவர்சலாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக செட்டப் வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கிருந்து இது வரைக்கும் பையரோட கண்ட்ரோல் இருந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு பையர் அண்ட் செல்லரோட பலம் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து புல் வின் பண்ணாங்கன்னா புல்லோட கண்ட்ரோலில் மார்க்கெட் போகும், பியர் வின் பண்ணாங்கன்னா பியரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சார்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டில். ஸோ இந்த கிரீன் கலர் கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸோ மார்க்கெட்டில் புல் வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ எப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹை ப்ரைஸை பிரேக் பண்ணிட்டு ஓப்பன் ஆகுதோ ஸோ அந்த ஏரியாவில் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ அப்படி என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து இதுக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரிவர்சல் செட்டப் எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுஜியோட லோ ப்ரைஸ் இருக்குங்க இல்லையா, இந்த லோ ப்ரைஸுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக என்னென்னா எந்த ஒரு பேட்டர்னுமே நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகாது, ஒன்லி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கடுத்து இந்த டோஜி வந்து நமக்கு சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய அக்யூரசி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணணும் ஓகேங்களா. டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வந்து வச்சுக்கலாம், அதாவது இது சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் டார்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் வரைக்கும் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு அண்டர்சைஸ்டு கேண்டில் டைப் தான். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அண்டர்சைஸில் கொஞ்சம் சின்னதான ரியல் பாடியை வந்து கொண்டிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோ புல் அண்ட் பியர் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போது இங்கே ஓப்பன் ஆகிருக்கு கேண்டில், அதாவது இந்த ஏரியாவில் வந்து ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் லோவாக போயிருக்கு. ஸோ இதற்கு கீழே போகிறதுக்கு வந்து புல் வந்து விழல. ஸோ மறுபடியும் எகைன் மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் புல் வந்து மேலே கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் பியர் என்ட்ரி ஆகிட்டு ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸ் மேலே போக விடாமல் தடுத்துட்டு ஸோ ப்ரைஸை மறுபடியும் ட்ராப் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி சின்னதாக ஒரு ரியல் பாடியை வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா புல்லோட பவர் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இப்போ நம்ம புல் அண்ட் பியர் பவரை நார்மலாக எப்போ அனலைஸ் பண்ணுற மாதிரி அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
ஸோ இந்த லோவில் இருந்து இந்த க்ளோஸ் இருக்குங்க இல்லையா, இந்த க்ளோஸ் வரைக்கும் புல் பவர். ஸோ இந்த க்ளோஸில் இருந்து இந்த ஹை வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் பவர். ஸோ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லோட பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ மற்ற கேண்டிலில் கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டிலில் நமக்கு புல்லோட பவர் கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பியர் கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு ஹை ப்ரைஸ் போகுது. ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் என்ட்ரி ஆகிட்டு, ஸோ இந்த ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட்டை கொண்டு போக விடாமல் அகைன் மார்க்கெட்டை வந்து கீழே இறக்குறாங்க. ஸோ கீழே இறக்கிட்டு இந்த ப்ரைஸ் வரைக்கும் லோவாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ எகைன் மார்க்கெட்டை மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டு இந்த வேலையில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ரியல் பாடி வந்து ஃபார்ம் ஆயிருது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இதில் புல் அண்ட் பியர் பவர் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் பவர், ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் பவர். ஓகேங்களா, ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கம்மியான பியர் பவர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ புல் பவர் அண்ட் லோ பியர் பவர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்தால் பெருசாக எதுவும் எடுத்துக்க தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த கேண்டில்ஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற கேண்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல் கேண்டிலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ நார்மல் புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸோ இந்த படத்தில் இருக்க மாதிரி வந்து நமக்கு நார்மல் புல்லிஷ் கேண்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த கேண்டிலை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் லோவாக போயிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் வந்து என்ட்ரி ஆகிட்டு இதுக்கு கீழே ப்ரைஸை வந்து கீழே கொண்டு போக விடாமல் அகைன் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த ஹை ப்ரைஸ் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவில் வந்து பியர் என்ட்ரி ஆகிட்டு இந்த ப்ரைஸுக்கு மேலே போகாமல் தடுத்துட்டு அகைன் மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால ரொம்ப கீழே கொண்டு வர முடியல, இந்த ப்ரைஸில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அதனால் நமக்கு ஒரு புல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து நார்மல் சைஸ் புல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நார்மல் சைஸ் புல் கேண்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புல் அண்ட் பியர் பவர் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த க்ளோஸ்லேருந்து இந்த லோ வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் பவர், இந்த க்ளோஸ்லேருந்து இந்த ஹை வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் பவர். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நார்மல் புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மல் கேண்டிலோட ரியல் பாடியோட சைஸை விட இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பாடியோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம புக் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷோட ஆதிக்கம் நார்மல் கேண்டில் கம்பேர் பண்ணுறத விட இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த கேண்டில் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அடுத்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல்லிஷ் கேண்டிலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஸோ நார்மல் கேண்டிலை விட 2-3 மடங்கு பெருசாக ரியல் பாடி வந்து கொண்டிருக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல்லிஷ் கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் புல்லோட பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் மறுபடியும் புல் வந்து ப்ரைஸை வந்து இந்த லெவலுக்கு கீழே கொண்டு போக விடாமல் தடுத்துட்டு அகைன் மறுபடியும் ப்ரைஸை வந்து மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ இந்த ஹை ப்ரைஸுக்கு மேலே வந்து பியர் வந்து விடலை. ஸோ அதனால் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இந்த லெவலில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இதில் புல் அண்ட் பியர் பவர் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த க்ளோஸ்லேருந்து இந்த லோ வரைக்கும் புல்லோட பவர், அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ்லேருந்து இந்த ஹை வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியரோட பவர். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் யார் வின் பண்ணியிருக்கா. அதில் புல் வந்து வின் பண்ணியிருக்கா, புல்லோட பவர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லோட கண்ட்ரோலில் தான் போகும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிய ட்ரெண்டை வந்து பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ப்ரிய ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்ட், இங்கிருந்து இது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது எந்த ஒரு பேட்டர்னாக இருந்தாலும் ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா,
ஸோ இப்போ இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் உருவாயிருக்கு. ஸோ இப்போ இது என்ன இண்டிகேட் பண்ணதுன்னா, ஸோ இதுவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியரோட கண்ட்ரோலில் இருந்த மார்க்கெட் இப்போ புல்லோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டில் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையுக்கு மேல எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ ஸோ அந்த லெவலில் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மேலே தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த கேண்டிலோட லோ ப்ரைஸுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த பேட்டர்ன் நமக்கு சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அக்யூரேசி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இதனுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் வரைக்கும் வந்து நீங்கள் டார்கெட்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை நம்ம ட்ரெண்ட் கண்டினியூஷனாகவும் பயன்படுத்தலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டண்டை வந்து மீட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் போகுது, அந்த ரெசிஸ்டண்டை உடைக்க முடியல, எகைன் மார்க்கெட் அங்கேருந்து கீழே வருது. ஸோ மறுபடியும் செகண்ட் டைம் போகுது, உடைக்க முடியல, மறுபடியும் கீழே வருது. தேர்ட் டைம் போகுது, தேர்ட் டைமும் உடைக்க முடியல, மறுபடியும் கீழே வருது. ஸோ மூணாவது டைம் என்ன பண்ணுதுன்னா, ஸோ இது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டில் வந்து போட்டுருது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது, புல்லோட பவர் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாத இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் வேறு நடந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் நடந்தங்காட்டி அடுத்து மார்க்கெட் எங்கே போகணும், அடுத்த ரெசிஸ்டண்ட்டுக்கு வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் மேலே வந்துருச்சு. ஸோ இதில் எங்கே என்ட்ரி எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட, அதாவது இந்த கேண்டிலோட ஹை இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த ஹை ப்ரைஸுக்கு மேலே எப்போ கேண்டில் ஓப்பன் ஆகுதோ அந்த ப்ரைஸில் வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அப்படி என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் வந்து மார்க்கெட் மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம ஸ்டாப் லாஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் அந்த ரெசிஸ்டன்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போது இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியர் கேண்டிலை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு பியரிஷ் கேண்டில் எப்படி இருக்கும், பிக் பியரிஷ் கேண்டில் எப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியரிஷ் கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நார்மல் பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த படத்தில் இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனுடைய ரியல் பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெருசாக இருக்கும், அவ்வளோதான், நார்மலாக கேண்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பிக் பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸோ இந்த நார்மல் கேண்டிலை விட ஒரு ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம பிக் பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸோ இந்த பிக் பியரிஷ் கேண்டில் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த பிக் பியரிஷ் கேண்டிலை விட ஒரு ரெண்டு மடங்குக்கு மேலே அதனுடைய ரியல் பாடி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது வந்து நார்மல் பியரிஷ் கேண்டில், இது வந்து பிக் பியரிஷ் கேண்டில், இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியரிஷ் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியரிஷ் கேண்டில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியரிஷ் கேண்டில் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் பியர் வந்து என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸை கொண்டு போக விடலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங்கிறது கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் லோ வந்திருக்கு, இந்த ஏரியாவில் புல் என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிடறாங்க, இந்த ப்ரைஸுக்கு கீழே கொண்டு போக விடலை. ஓகேங்களா? ஸோ அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே போயிட்டு இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியர் கேண்டிலில் புல் அண்ட் பியர் பவரை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லோட பவர். ஸோ இந்த ஹையிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியரோட பவர். ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ பியரோட ஆதிக்கம் தான் இந்த கேண்டில் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் பியரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த கேண்டில் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போது இதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் செட்டப் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப் ட்ரெண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியரிஷ் கேண்டில் வந்து நமக்கு அப் ட்ரெண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டிலாம் வந்து பயன்படுத்தலாம். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்டில் ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்னாக பயன்படும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அப் ட்ரெண்டில் எப்படி இந்த கேண்டிலில் யூஸ் பண்ணி ட்ரேட் செட்டப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இங்கிருந்து இது வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம எங்கே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட லோ வேல்யூ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ மார்க்கெட் இந்த லோ வேல்யூக்கு கீழே ஓப்பன் ஆகுதோ அந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த கேண்டிலோட ஹை ப்ரைஸுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட், எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுமே வந்து நமக்கு டார்கெட்டை வந்து தராது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் நமக்கு ரெசிஸ்டன்ட்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா எந்த ஒரு பேட்டர்னுமே நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகாது, ஒன்லி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து நம்ம டவுன் ட்ரெண்டில் ட்ரெண்ட் கண்டினியூஷனை அது எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் அகைன் மார்க்கெட் வந்து லைட்டாக மேலே ஏறி இருக்கு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியர் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுது? ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல்லி பேரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து இது பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணவே நெக்ஸ்ட் எங்கே வரணும்? அடுத்த சப்போர்ட்டுக்கு தான் வந்தாகணும், ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரிஷ் கேண்டிலும் போட்டங்காட்டி, ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டை கன்யூ பண்ண போகுது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட லோ வேல்யூ இருக்குங்க இல்லையா, இந்த லோ வேல்யூ வந்து மார்க் பண்ணிக்கங்க. ஸோ இந்த லோ வேல்யூக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வந்து நம்ம என்ட்ரி எடுத்தால் போதும். ஸோ இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அப்படி என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து இது வரைக்கும் கீழே தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணோன்னு இது என்னாகும்? ரெசிஸ்டண்டாக மாறிடும், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீரிஸ் ரிஜெக்ஷன் ஆர் ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேண்டிலை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலை பாருங்க. ஸோ இதில் ஷேடோ மட்டும் நமக்கு பெருசாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஷேடோ பெருசாக இருக்கிற மாதிரி வந்து சின்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், ஓகேங்களா? ஸோ அப்பர் ஷேடோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம பீரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில்னும், லோயர் ஷேடோ வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பீரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டிலை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் புல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் மேலே கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் பீரோட பவர் அதிகமாக இருக்குங்காட்டி, ஸோ பியர் வந்து இந்த ப்ரைஸுக்கு மேலே ப்ரைஸை வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ அதனால் ப்ரைஸை வந்து மறுபடியும் கீழே இறக்க கொண்டு வராங்க. கீழே இறக்க கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் லோ ப்ரைஸ் போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த லோ ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா மார்க்கெட் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் புல் என்ட்ரி ஆகிறாங்க. புல் என்ட்ரி ஆகிட்டு மறுபடியும் வந்து ப்ரைஸை மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ ப்ரைஸ் அந்த அளவுக்கு மேலே கொண்டு போக முடியல, ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் மேலே கொண்டு போயிட்டு இந்த ஏரியாவில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் ரியல் பாடி வந்து நமக்கு சின்னதாக இருக்கும், ஓகேங்களா? கேண்டில் வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த க்ளோஸ்லேருந்து இந்த லோ இருக்குங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் பவர், ஓகேங்களா? ஸோ ஏன்னா ப்ரைஸை வந்து புல் வந்து இதுக்கு கீழே போகிறதுக்கு விடலை. ஸோ எகைன் மறுபடியும் தூக்கிட்டு வந்து இந்த க்ளோஸ் ப்ரைஸில் வந்து வச்சுட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ்லேருந்து இந்த ஹை வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேரிஷ் பவர், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் பவர், இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரிஷ் பவர். ஸோ இப்போது இதில் புல் பவர் அதிகமாக இருக்கா, பியர் பவர் அதிகமாக இருக்கா? ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பியரோட பவர் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி சிம்பிளாகவே வந்து கேண்டிலை வந்து ரீட் பண்ணிடலாம், ஓகேங்களா? இங்கே ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரிஸ் ரிஜெக்ஷன் கேண்டில் தான் இங்கே இருக்கிறதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரியல் பாடி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ மற்றபடிக்கு இந்த ஷேடோ வந்து பெருசாக இருந்துச்சு, அதாவது ரியல் பாடியை விட ரெண்டு மடங்கு மேலேயோ பெருசாக இருந்தாலே போதும். ஸோ இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூணாவதாக ஒரு கேண்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்மால் ரியல் பாடியை கொண்ட க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது எப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே பியர் வந்து கீழே கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு கீழே பியர்னால கொண்டு போக முடியல. ஸோ அதனால் அகைன் மார்க்கெட் எங்கே கொண்டு வராங்க, மறுபடியும் இந்த ஓப்பன் ப்ரைஸ் கொண்டு வந்துட்டு மறுபடியும் இங்கிருந்து மேலே ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மேலே ஏறி இது வரைக்கும் ஹை ப்ரைஸ் போயிருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த ஹை ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட்டை வந்து புல்னால கொண்டு போக முடியல. பியர் வந்து என்ட்ரி ஆகிட்டு மார்க்கெட்டை சடனாக கீழே இறக்கிட்டு இந்த க்ளோஸ் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் நம்ம புல் அண்ட் பியர் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான். ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கேண்டிலில் நமக்கு ரெட் அண்ட் க்ரீன்லாம் முக்கியம் கிடையாது.
ஸோ முள்ளோட பவர் அதிகமாக இருக்கா பேரோட பவர் அதிகமாக இருக்கா? ஸோ அதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் புல் பவர் எங்கிருந்து இது வரைக்கும், ஸோ இந்த லோவிலிருந்து இந்த க்ளோஸ் வரைக்குமே புல்லோட பவர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ்லேருந்து இந்த ஹை வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரோட பவர். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக சொல்லிட முடியும் இதில் வந்து யார் வின் பண்ணியிருக்கா, பீரை தான் வின் பண்ணியிருக்கா. ஸோ பீரோட பவர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது மார்க்கெட் இதுக்கப்புறம் பீரோட கண்ட்ரோலுக்கு தான் போக முடியுது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம சிம்பிளாகவே கேண்டிலை வந்து ரீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பீரிஸ் ரிஜெக்ஷன் கேண்டிலை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் செட்டப் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பீரிஸ் ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டிலாக பயன்படும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், சைட்வேஸ் மார்க்கெட்டில் எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுமே வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப் ட்ரெண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு புல் கண்ட்ரோலில் இருந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து பேரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இருந்தாலும் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெட் கலர் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுது, மார்க்கெட் வந்து புல்லோட கண்ட்ரோலில் இருந்து பேரோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அப்படிங்கிறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட லோ இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த லோ கேண்டிலுக்கு கீழே வந்து எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹை ப்ரைஸ் இருக்குங்க இல்லையா, இந்த ஹை ப்ரைஸுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் நமக்கு ரெசிஸ்டன்ட்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் வரைக்கும் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். புல்லிஸ் ரிஜெக்ஷன் கேண்டில் ஆர் ரிவர்சல் கேண்டில் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அப்பர் ஷேடோ பெருசாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரிஸ் ரிஜெக்ஷன் கேண்டில், அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் ஷேடோ பெருசாக இருந்தால் இது வந்து புல்லிஸ் ரிஜெக்ஷன் கேண்டில். ஓகேங்களா? இப்போ நம்ம புல்லிஸ் ரிஜெக்ஷன் கேண்டிலை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் வந்து ப்ரைஸை இது வரைக்கும் ஹையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இருந்தாலும் அந்த லெவலுக்கு மேலே புல்னால் ப்ரைஸை உயர்த்த முடியல. எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ பியர் என்ட்ரி ஆகிட்டு ப்ரைஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் லோவாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லோவாக கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகைன் வந்து புல் வந்து இந்த ஏரியாவில் என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ என்ட்ரி ஆகிட்டு ப்ரைஸை மறுபடியும் மேலே கொண்டு போய் இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து சின்னதாக ரியல் பாடியை கொண்ட ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த கேண்டில் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா புல்லோட பவர் அதிகமாக இருக்கா பேரோட பவர் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் ப்ரைஸிலிருந்து இந்த லோ இருக்குங்க இல்லையா, இந்த லோ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் பவர், புல்லிஷோட பவர் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹையிலிருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரிஷ் பவர். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இது வந்து புல்லிஷோட பவர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் புல்லிஷோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத இந்த கேண்டில் வந்து நமக்கு தெளிவாக இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ கலர் வந்து பேரிஷாக இருக்குது, க்ரீன் கலரில் இருந்தால் தான் தான் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நமக்கு கலர் முக்கியம் கிடையாது, புல்லிஷோட பவர் அதிகமாக இருக்கா பேரிஷோட பவர் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இதுதான் வந்து சைக்காலஜிக்கலாக ஒரு கேண்டிலை வந்து ரீட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அகைன் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் மார்க்கெட்டை கீழே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் வந்து புல் என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ இதுக்கு கீழே ப்ரைஸை கீழே கொண்டு போக புல் விடலை, அதனால் மறுபடியும் அகைன் மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஹை ப்ரைஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அகைன் இந்த ஏரியாவில் பியர் என்ட்ரி ஆகிட்டு இந்த ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட்டை கொண்டு போக விடாமல் இந்த ப்ரைஸில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதனால் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த கேண்டிலை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் புல் பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கிருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் புல்லோட பவர், இது வந்து புல் பவர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஹையிலிருந்து சாரி இந்த க்ளோஸ்லேருந்து இந்த ஹை வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரோட பவர். ஓகேங்களா? ஸோ இப்போது புல்லோட பவர் பீரோட பவர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் தான் வின் பண்ணியிருக்காங்க, புல்லோட ஆதிக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த கேண்டில் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இதுக்கும் சின்ன வித்தியாசம், ரியல் பாடி மட்டும் சின்னதாக இருக்கும், ஷேடோ வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஸ் ரிஜெக்ஷன் ஆர் ரிவர்சல் கேண்டில் அப்படின்ட்டு சொல்லுவோம்.
இப்போ நம்ம இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் செட்டப் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆகும். எந்த ஒரு பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ப்ரிய ட்ரெண்டை வந்து பார்க்கணும். ஸோ ப்ரிய ட்ரெண்டை டெஃபினட்டாக பார்த்துருங்க. ஸோ ப்ரிய ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்லிஷ் ரிஜெக்ஷன் ஆர் ரிவர்சல் கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் பியரோட கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு புல்லிஷ் ரிஜெக்ஷன் ஆர் ரிவர்சல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுது? மார்க்கெட் வந்து புல்லோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம சொல்லிட்டோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலே நமக்கு புல் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் கேண்டில் தான், லோ பவர் புல் கேண்டில், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணிக்கங்க. ஸோ எப்போ மார்க்கெட் இந்த ஹை ப்ரைஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுதோ அந்த ஏரியாவில் வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ மார்க்கெட் நமக்கு இது வரைக்கும் மேலே தான் வந்திருக்கு. ஸோ இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ ப்ரைஸ், அதாவது இந்த கேண்டிலோட லோ ப்ரைஸுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அதுவே இந்த பேட்டர்ன் நமக்கு சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா இதனுடைய அக்யூரசி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்லிஷ் அண்ட் பீரிஸ் ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ரிஜெக்ஷன் கேண்டில்லையே நமக்கு பவர்ஃபுல் கேண்டில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீரிஷ் பவர் ப்ளஸ் பீரிஷ் ரிஜெக்ஷன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரியல் பாடி மட்டும் நமக்கு பெருசாக இருக்கும். ஸோ அந்த நார்மலாக ரிஜெக்ஷன் கேண்டிலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ரியல் பாடியோட சைஸ் மட்டும் நமக்கு பெருசாக இருக்கும். ஸோ மற்றபடிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரிஷ் பவர் பீரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஹை ப்ரைஸ் போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஹை ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட்டை பியர் கொண்டு போக விடலை. ஸோ எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இது வரைக்கும் லோ போயிருக்கு. ஸோ இந்த லோ ப்ரைஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் வந்து என்ட்ரி ஆகிட்டு இந்த லோ ப்ரைஸுக்கு கீழே வந்து ப்ரைஸை கொண்டு போக விடாமல் இந்த ஏரியாவில் மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் புல்லோட பவர் எங்கே இருக்குது, பியரோட பவர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ரியல் பாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு பெருசாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோஸும் வந்து நமக்கு பெருசாகவே இருக்கும், ஓகேங்களா? கேண்டிலில் இந்த ஹையிலிருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரிஷோட பவரை வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ்லேருந்து இந்த லோ இருக்குங்க இல்லையா, ஸோ இது வந்து புல்லிஷோட பவரை குறிக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு பீரிஷோட பலம் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பீரிஷ் தான் வந்து இதில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ரியல் பாடியோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெருசாக இருக்குது. ஸோ அப்போது ஆல்ரெடி நமக்கு பீரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத நார்மலாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரியல் பாடி நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பியர் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லுது. ஸோ அப்போது அதனால தான் இந்த கேண்டிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரிஷ் பவர் ப்ளஸ் பீரிஷ் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அப்படின்னா பவர்ஃபுல் பீரிஷ் கேண்டில், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி புல்லிஷ் பவர் புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டிலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த புல்லிஷ் பவர் புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த படத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ இதுக்கு கீழே வந்து மார்க்கெட்டை கொண்டு போக புல் வந்து விடலை, ஓகேங்களா? ஸோ புல் இந்த ஏரியாவில் என்ட்ரி ஆகிட்டு மார்க்கெட்டை மறுபடியும் அகைன் மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ மேலே கொண்டு போயிட்டு இது வரைக்கும் மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பியர் என்ட்ரி ஆகிட்டு ப்ரைஸை இந்த ஹை ப்ரைஸுக்கு மேலே கொண்டு போக விடாமல் மறுபடியும் அகைன் கீழே இறக்குறாங்க. ஸோ கீழே இறக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் நமக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ரியல் பாடி வந்து ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹையிலிருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் நமக்கு பீரிஷ் பவர், இந்த க்ளோஸ்லேருந்து இந்த லோ வரைக்கும் நமக்கு புல்லிஷ் பவர். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டிலில் யாரோட பவர் அதிகமாக இருக்குது, புல்லோட பவர் தான் வந்து அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ எங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஏரியாவில் புல்லோட ஆதிக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது, ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் பார்க்க போகிற முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அக்செப்டபிள் அண்ட் அன்அக்செப்டபிள் லெவல் ஆஃப் ரிட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இப்போ நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னுக்கு ஆப்போசிட் சைடு கேண்டிலாக உருவாகுது. இப்போது நமக்கு ஒரு புல் கேண்டில் வந்து, அதாவது புல்லிஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரிஸ் கேண்டிலாக வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த பீரிஸ் கேண்டில் வந்து எந்த லெவலுக்குள்ளே இருந்தால் நம்ம பேட்டர்ன் வந்து வேலிட் ஆகும், எந்த லெவலை தாண்டி கீழே போனால் நமக்கு பேட்டர்ன் வந்து இன்வேலிட் ஆகும். ஸோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்டபிள் அண்ட் அன்அக்செப்டபிள் லெவல் ஆஃப் ரிட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்காக எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல் கேண்டில் வந்து எடுத்திருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல் கேண்டில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெட் கலர் கேண்டிலாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுதா வச்சுக்குவோம். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா புல் லார்ஜ் கேண்டில் இருக்குங்க இல்லையா, இந்த லார்ஜ் கேண்டில் 50% அதனுடைய க்ளோஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டில் வந்து நமக்கு அக்செப்டபுள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அக்செப்டபுள். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது கேண்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அக்செப்டபுள். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டில், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில், அதாவது 50%க்கு கீழே வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேண்டில் வந்து நமக்கு இன்வேலிட், ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு இன்வேலிட். ஸோ அப்போது இந்த பேட்டர்ன் படி ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகாது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது, ஓகேங்களா. இப்போது எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியர் கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதற்கு ஆப்போசிட்டாக வந்து கிரீன் கலர் கேண்டில், புல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இந்த புல் கேண்டில் எந்த லெவலுக்குள்ள இருந்தால் அக்செப்டபுள், எந்த லெவலுக்கு மேலே போனால் அன்அக்செப்டபுள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50%, அதாவது இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டிலோட 50% இருக்குங்க இல்லையா, இந்த லெவலுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அக்செப்டபுள், இந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா அன்அக்செப்டபுள். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் புல் பியர் கேண்டிலுக்கு அப்புறம் வரக்கூடிய புல் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இது வந்து 50%க்குள்ளதாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த கேண்டில் அக்செப்டபுள், பேட்டர்ன் வந்து வேலிட், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா 50%க்குள்ளதாக இருக்குது, பேட்டர்ன் வந்து வேலிட். ஸோ அதுக்கடுத்து வந்து வரக்கூடிய கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு புல் கேண்டில் வந்துருக்கு. ஸோ இந்த புல் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய 50% லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பியர் பேட்டர்ன் வந்து நாட் வேலிட், அப்போது பியர் சைடு மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து குறைவாயிருச்சு, ஓகேங்களா. ஸோ புல் தான் வந்து இன்னும் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வேலிடா இன்வேலிடா அப்படிங்கிறத இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நமக்கு பியர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் பியர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரீன் கலர் கேண்டிலாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்பின்னிங் டாப் தான். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்காக எடுத்துருக்க காட்டி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிரீன் கேண்டிலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கிரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கேண்டிலோட 50% லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. அப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு நமக்கு, அதாவது இந்த கேண்டில் இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டிலுக்கு 50%க்குள்ளே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, அப்போது இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். அதுவே இந்த 50%க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் இருக்குங்க இல்லையா, இந்த கேண்டிலோட 50% லெவலுக்கு மேலே வந்து இந்த கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் நாட் வேலிட், ஓகேங்களா. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஒரு சில ரிட்ரேஸ்மெண்ட் இருந்தால் அந்த ரிட்ரேஸ்மெண்ட் நமக்கு வேலிடா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும், ஓகேங்களா. நேரம் நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ணும்போது நம்ம ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து நினைவில் வச்சுக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெவர் ஜட்ஜ் எ கேண்டில் பிஃபோர் இட் க்ளோசஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிச்சு அது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணமே தவிர
அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய க்ளோசிங்கை வந்து நம்ம என்றைக்குமே முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி ப்ரிடிக்ட் பண்ணிங்க அப்படின்னா 90% வந்து தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதனுடைய ப்ரீ ட்ரெண்டை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீ ட்ரெண்டை பார்க்கணும். ஸோ இது எந்த ஒரு பேட்டர்னாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனோடனையும் ப்ரீ ட்ரெண்டை வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹையர் அக்யூரசி அண்ட் ஹையர் ரிலையபிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த டைம் ஃப்ரேமை பற்றி தெளிவாக அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டைரெக்டாக வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது, ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் வந்து நம்ம என்ட்ரி வந்து எடுக்கணும், ஓகேங்களா. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுனால நம்ம லேட்டாக என்ட்ரி ஆகிறோம். ஸோ அதனால் நம்ம முன்னாடியே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கன்ஃபர்மேஷன் எடுக்காமையே என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கூட முடியறது கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து ரெகுலராக வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்க போகுது, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நமக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு குட் சான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்பல்சரி கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம எப்பவுமே கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலோட லொக்கேஷன், இது எங்கே வந்து ஃபார்ம் ஆகுது, கேண்டில் சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆகுதா ரெசிஸ்டன்ட்ல ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இதை சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகுதா, இல்லை சப்போர்ட்டோட எண்டில் ஃபார்ம் ஆகுதா, இல்லை ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு இது ஃபார்ம் ஆகுதா, இல்லை ரெசிஸ்டண்டோட எண்டில் கேண்டில் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இதனுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்கு நமக்கு வால்யூம் இல்லைன்னா ஓஏ ரெண்டுமே பார்த்து ரெண்டுமே சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50% ரிட்ரேஸ்மெண்ட் ரூல், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ எந்த லெவல் வரைக்கும் நமக்கு ரிட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அக்செப்டபுள், எந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா அன்அக்செப்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த லெவலில் என்றைக்குமே வந்து மறக்காதீங்க. ஸோ இது மாதிரி இந்த 7 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ணும்போது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அடுத்து நம்ம டைம் ஃப்ரேம் பற்றி பார்க்கலாம். ஸோ கேண்டில் ஸ்டிக் வீடியோ போட்டேன் அப்படின்னாலே ஸோ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட்னாச்சும் வந்துடும். ஸோ என்னென்னா என்ன க்வெஸ்சன் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்க, ஸோ எந்த டைம் ஃப்ரேம் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது டைம் ஃப்ரேம் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ஒர்க் ஆகும். ஸோ ஈவன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம்லையும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானே 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பர்சனலாக வந்து நானே ட்ரேட் பண்ணியிருக்கேன். 1 மினிட் டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அனைத்து டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதற்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் ஃப்ரேமில் தான் ஒர்க் ஆகும், இந்த டைம் ஃப்ரேமில் தான் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக அதிகமாக அதனுடைய அக்யூரசி அண்ட் ரிலையபிள் வந்து அதிகமாக இருக்குமே தவிர அனைத்து டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் ஸ்டிக் வந்து ஒர்க் ஆகும். டைம் ஃப்ரேம் அதிகமாக அதிகமாக இதனுடைய அக்யூரசி அண்ட் ரிலையபிள் வந்து அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமை பார்க்குறத விட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட்டை விட 1 ஹவர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நமக்கு அக்யூரசி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 1 ஹவர் பார்க்குறத விட டே கேண்டில் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 1 ஹவர் கேண்டிலை விட டே கேண்டிலோட பேட்டர்னோட அக்யூரசி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி டைம் ஃப்ரேம் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய அக்யூரசி அண்ட் ரிலையபிள் வந்து அதிகமாகும், ஓகேங்களா. ஸோ அனைத்து டைம் ஃப்ரேம்லையும் நமக்கு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறீங்களே இந்த டைம் ஃப்ரேம்னா என்ன, ஸோ அதை பற்றி நம்ம சார்ட்டில் டைரெக்டாக பார்த்துருவோம். ஸோ இந்த டைம் ஃப்ரேமை நம்ம பார்க்குறதுக்காக சன் டிவியோட சார்ட் வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ சன் டிவியோட கேண்டல்ஸ்டிக் சார்ட் வந்து இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து நமக்கு டைம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இது ஒவ்வொரு சார்ட்டிங் சாஃப்ட்வேர்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம், பட் நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா investing.com சார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் லைவ் சார்ட் வேணாலும் இந்த .com வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 1 மினிட், 5 மினிட், 50 மினிட், 30 மினிட், 45 மினிட், 1 ஹவர், 2 ஹவர், 4 ஹவர், 5 ஹவர், இது மாதிரி நமக்கு நிறைய டைம் ஃப்ரேமில் வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. இதெல்லாம் என்ன மீன் பண்ணுது நமக்கு அப்படின்னா, ஸோ இப்போ 1 மினிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து 1 மினிட் கேண்டில் வந்து போட்டிருக்கோம். ஸோ 1 மினிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உருவாகக்கூடிய
நான்கு ப்ரைஸ்களை வச்சு கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து 1 minute டைம் ஃப்ரேம் கேண்டில், ஓகேங்களா. ஸோ இப்போ 27ஆம் தேதி இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த 9:30 இப்போ 9:16, ஸோ 9:16 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகிட்டு, இது வந்து ஓப்பன் ப்ரைஸ், மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து ஓப்பன் ப்ரைஸ். அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ப்ரைஸ், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு லோனா இந்த ஓப்பனுக்கு கீழே ப்ரைஸ் போகல, ஆனால் மேலே வந்து ஹை ப்ரைஸ் போயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 minute முடிஞ்சிடும். ஸோ அந்த டேட்டாவை வந்து வச்சு நமக்கு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கடுத்து கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:16 வந்து ஓப்பன் ஆகும். ஸோ 9:16 9:17 வரைக்கும் இருக்கக்கூடிய ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த வேல்யூ வச்சு நமக்கு கேண்டில் உருவாகும். அதே மாதிரி 9:17, 9:18, 9:19 இது மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து இருக்கக்கூடிய ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வேல்யூ வச்சு நமக்கு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணும். இது வந்து 1 minute டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 minute எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு 5 minutக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டோடதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி டேட்டு வந்து 27. ஸோ 27 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 9:30 வந்து நமக்கு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் ஓப்பன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது, அதாவது அந்த 9:20 வரைக்கும் இடைப்பட்ட 9:20 மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அந்த 9:20 க்ளோஸ் ஆன வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த க்ளோஸ் ப்ரைஸாக வந்திருக்கும். அதுக்கு இடைப்பட்டதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை அண்ட் லோ வந்து போயிருக்கும். ஸோ இங்கே வந்து லோ வேல்யூ எதுவும் போகலை, ஹை ப்ரைஸ் மட்டும் நமக்கு 489 வந்து போயிருக்கு. ஸோ இதை வந்து ஹை ப்ரைஸாக பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த 5 நிமிஷத்தில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஹை லோ க்ளோஸை வச்சுட்டு நமக்கு 5 minute கேண்டில் வந்து உருவாயிருச்சு, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது கேண்டில் எப்போ வரும், 9:20 to 9:25 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நமக்கு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி 5-5 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50 minute எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு 50 minute வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இருக்குங்க இல்லையா, இந்த வேல்யூ வச்சுட்டு நமக்கு டேட்டா வந்து கேண்டிலை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த டேட்டாவை வச்சுட்டு கேண்டில் வந்து நமக்கு உருவாகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் இப்போ 1 hour எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு 1 hour இருக்கக்கூடிய ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வேல்யூ இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சுட்டு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தான் வந்து நம்ம டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், அனைத்து டைம் ஃப்ரேம்லையும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ டைம் ஃப்ரேம் அதிகமாக அதனுடைய அக்யூரசி அண்ட் ரிலையபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அனைத்து டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் ஸ்டிக் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். இதுட நம்ம கேண்டில் ஸ்டிக்கை வந்து எப்படி ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வியூஸ் மற்றும் லைக்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டு, ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் இருந்தாலும் இந்த வீடியோக்குள்ள கொடுங்க. அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் ஓகே, நெகட்டிவாக இருந்தாலும் ஓகே. நெகட்டிவ் கமெண்ட் இருந்தால் அதில் நெகட்டிவ் என்ன விஷயங்கள் சொல்கிறீங்களோ ஸோ அதை அப்கமிங் வீடியோவில் வந்து நம்ம திருத்திக்க வந்து ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள். ஸோ டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன ரீசனுக்காக நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் வந்து கீழே மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த தவறை வந்து நான் திருத்திட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கரெக்டாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதற்கான ரீசனை வந்து கமெண்டில் போடுங்க, ஓகேங்களா. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.